ரத்ததானம், ரத்ததானம் பண்ணணும். ஏன்னா எமர்ஜென்சியில் ரத்தம்லாம் தேவைப்படுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, ரத்தானம் மட்டும் நிறைய வாங்குறாங்க, நமக்கு தேவைப்படும் போது யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காசு வாங்குறாங்க. எவ்வளோ ரத்தம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, அது நம்மக்கிட்டே ஃப்ரீயாக வாங்கிட்டு நம்மக்கிட்டே காசு வாங்குறது எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. எவ்வளோ ரத்தம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எனக்கு தேவைப்பட்ட ரத்தம் யாருக்கு ஃப்ரீயாக தர முடியுமா? இப்போ கிடைக்க மாட்டேங்குது, அப்போ மட்டும் காசு கேட்குறாங்க. அப்போ இந்த சமுதாயம், இந்த நிறைய கிளப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரத்தான முகாம் நடத்தி மொத்த ரத்தத்தை வாங்கி வித்துட்ருக்குறாங்க, நம்மகிட்ட திரும்பி வித்துட்ருக்குறாங்க. அதுக்கு பேசாமல் என்ன பண்ணலாம்னா, தேவைப்பட்ட சொந்தக்காரம் தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு போயிடலாம், வேலை முடிஞ்சது. இது ஒரு வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரத்தத்தை எடுத்து நம்மகிட்ட 40 வயசானால் ஃபுல் செக்கப் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களே, கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. செக்கப் பண்ணிட்டீங்கன்னு அவங்களுக்கு நல்லது, செக்கப் பண்ணாமல் தான் அவங்களுக்கு நல்லது. நான் கேட்குறேன், ஏற்கனவே செக்கப் பண்ணி செக் பண்ணி எல்லாம் நோய் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்களா, யாரும் குணமாயிட்டாங்களா? அப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்ச நோயே குணப்படுத்தாமல் இருக்கும்பொழுது எதுக்கு போய் நீங்களே போய் வாலண்டரி போய் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? எதுக்கு செக்கப் பண்ண சொல்கிறாங்கன்னா, செக்கப் பண்ணால் எப்படியாவது மாட்டுவீங்கள, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பேசாமல் வீட்டில் இருங்க. நல்ல இயற்கை வைத்தியத்தில் அரைப்பங்கு சாப்பாடு, அரைப்பங்கு கால் பங்கு தண்ணி, கால் பங்கு காற்றுன்னு சொன்னாங்களே, நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணுறது ஐயா கேட்குறாரு. நாம் சாப்பிட்ற சாப்பாடு குழம்பு ரசம் மோர் எல்லாமே தண்ணி தானே, அதில் கால் பங்கு வந்துடும். ஸோ அதுக்கு மேலே தண்ணி குடித்தா தேவையில்லை. இதே நீங்கள் பீஸா பர்கர் சாப்பிட்றீங்கன்னா காட்டாமல் தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நீர் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றோம், பொரியல் எல்லாமே நீர் தான் இருக்குது, அது போதும், இது போதும். அந்த கணக்கில் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அப்படி கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கணக்கு இருந்தாவே போதுங்க. திருமணம் பண்ணுறக்கே பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, உடம்புல தெம்பு இல்லைன்னா திருமணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பயமாக தான் இருக்கும். யார்ட்டையும் பேச முடியாது, பழக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. திருமணத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எது நாயை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். பிரச்சனை திருமணத்தில் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, அவ்வளோதாங்க. நம்ம டெக்னிக்கை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மன சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க, மனசும் உடம்பையும் சரி பண்ணுங்கள், எல்லாமே சரியாக போயிடும். அதை திருமணம் வச்சுக்காதீங்க, அதுக்குன்னு விட்டுருங்க. உடம்புல தெம்பு இல்லை, யோசிச்சு பாருங்கள், நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும்பொழுது யாரை பார்த்து பயப்படுவோம்ல? தூங்கி எந்திரிச்சு பாருங்கள், தெம்பாக இருப்போம், என்ன அப்படின்னு கேட்போம். ரொம்ப வீக்காக இருப்போம், சரி வேண்டாம் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஓடி ஏன் ஒளிகிறோம், உடம்புல தெம்பு இல்லை. நீங்கள் அதை ஒரு காரணம் சொல்லாதீங்க, திருமணம் காரணம் சொல்லாதீங்க. திருமணத்துக்கும் உங்கள் உடம்புக்கு, அதாவது அதுக்கு சம்மந்தம் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, அவ்வளோதான். உடம்புல தெம்பு அதிகமாக அதிகமாக எதையுமே சமாளிக்கிற தைரியம் வரும். சில பேர் 10 கிலோ மட்டும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஏன் உடம்புல தெம்பு இருக்குது, மனசில் தெம்பு இருக்குது, அவ்வளோதான். ஒன்றுக்கே ஏன் பயப்படுறோம், உடம்புல தெம்பு இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. உடம்புன்னு நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக சொல்லலை, அந்த மனசில் உடம்புல சேர்த்து ஒரு ஒரு எனர்ஜி இல்லை, அவ்வளோதான். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, குளித்த உடனே பால் சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு. குளித்த உடனே ஜீரணம் பண்ணுற மாதிரி எதையுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். குளித்த உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஜீரணம் பண்ணுற மாதிரி எந்த பொருளையும் சாப்பிட்ணும். சாப்பாடை விட பால் ஜீரணம்க்கு நிறைய சக்தி வேணும், அதுக்கு சாப்பாடே சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் எதாக இருந்தாலும் 3/4 மணி நேரம் தள்ளி சாப்பிடுங்க, தண்ணி குடிக்கலாம். காலை எந்திரிச்ச உடனே தும்மல் வருதுன்னு என்ன அர்த்தம்னா, நைட்டு ஃபுல்லாக நீங்கள் படுத்திருந்த இடத்துல இருக்கிற காற்று சரியில்லை, அந்த தூசு உள்ளே போய் உள்ளே போய் தூக்கி வீசுறதுக்கு எனர்ஜி இல்லாமல் உடம்புல சூடுலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கு. காலை எந்திரிச்சு நடக்கிறீங்கள, உடம்பு சூடு ஒரு தூக்கி வீசும். பிரச்சனை உடம்புல இல்லை, நீங்கள் படுத்திருக்க ரூமில் இல்லை, உங்களுடைய தூக்க முறை இல்லைன்னா பெட்ஷீட்டு போற்றி தலைக்கு போத்தி படுத்திருப்பீங்க, இல்லை கொசு ஊற்றி பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் படுக்கிற இடத்துல இருக்கிற காற்றுல பிரச்சனை இருந்து உடம்புக்குள் மூக்கு வழியாக கெட்ட காற்று உள்ளே போனதுனால தானே தும்மல் வருது. நீங்கள் தும்மல் நிறுத்துறதுக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க, என்னன்னு யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் படுக்கிற ரூமில் யோசிச்சு பாருங்கள், அது காற்றை சரி பண்ணுங்கள், தும்மல் சரியாக போகும். சம்மந்தப்பட்டதில் உள்ளே வந்தால் வராது, அதில் 6 ஃபேக்டர்னு இருக்கும், 2 ரத்தத்துலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அது வந்தால் மட்டும்தான் நடக்கும், எல்லா சொந்தத்தையும் நடந்தால் நம்ம நடக்காது. அதாவது தங்கச்சி ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுங்களா, குடும்பத்தில் தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது, சித்தி பண்ண கல்யாணம் ரூல்ஸ் வச்சு எதுக்குன்னா, அந்த 6 ஃபேக்டர் ஒன்றா இருக்கும், குழந்தை பிரச்சனை வரும். இந்த குழந்தை பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தங்கச்சி மாமா பொண்ணு மாற்றி வச்சாங்க. அதில் சில மாமா பொண்ணு அந்த இதில் வந்து என்னாகுனா, உங்கள் அப்பா ஜாடையில் அவங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கில் வரும்போது பிரச்சனை வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், அதை நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு 6 ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு பேத்துக்கும் ப்ரெஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் மனசில் அந்த எண்ணத்தோடு பண்ணிட்டீங்கன்னா அதுவே குழந்தை உணமாக பிறந்துடும். அந்த மனசில் எண்ணம் இல்லைன்னா பண்ணுங்கள். அக்குபஞ்சரில் நாடி பார்த்தா எந்த நாடி ஒழுங்காக குடிக்கலையோ அந்த குறிப்பிட்ட நாடி சம்பந்தப்பட்ட உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய நடத்தும். உடம்புல எந்த பாயிண்ட்டை டச் பண்ணா அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு சக்தி கிடைக்குங்கிறது உண்மை. அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு சக்தி கிடைக்கும் பொழுது
உங்க உடம்புல இருக்கிற நோய் ஆட்டோமேட்டிக்கா குணமாகுது. அதனால அக்குபஞ்சர் ரொம்ப நல்லது. ஆனா என்ன சொல்றேன்னா, இது நாள்பட்ட நோய்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்காது. அக்யூட் டிசீஸுக்கு சூப்பரா வேலை செய்யும், கிரானிக் டிசீஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தலைவலிக்குது, தலைவலி வந்துருச்சுன்னா யாருக்காவது தெரியுமா ஏன் வந்துதுன்னு? வயிறு ஒழுங்கா ஜீர்ணமான தலைவலிக்கும், லெட்டின் போலுல தலைவலிக்கும், காலில் புண்ணு வந்தா தலைவலிக்கும், கண்ணுக்கு வேலை கொடுத்த வரைக்கும் தலைவலி காரணமே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? அக்குபஞ்சல்ல ஒரு நிமிஷம் டைம், உங்க நாடியை பார்த்தோன்னே எந்த நாடியில தெம்பில்லையோ அந்த நாடியில பிரச்சனை இருக்கிறதுனால தலைவலி வர்றது உண்மை. அந்த நாடியை சரி பண்ண அடுத்த நிமிஷம் தலைவலி குணமாகும், ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக், தலைவலி, வயிற்று வலி, இந்த மாதிரி இம்மிடியட்டா இப்பவே ஒரு விஷயம் கிளியர் ஆகும்னா அக்குபஞ்சல்ல போனா அடுத்த செகண்ட் குணமாகும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது அந்த தலைவலி ஏ வந்து செக் பண்ணி நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா இனிமேல் வரவே வராது. அதே மாதிரி அக்குபஞ்சல நாடி பார்த்தோம்னா உங்களுக்கு கேன்சர் இருக்கா எய்ட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. எந்த நோயையும் உங்க நாடி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. யாராவது கரெக்டா சொல்ல சொல்லுங்க, நீங்க டாக்டர் ஒண்ணுமே பேசக்கூடாது, நாடி பார்த்து நோய் சொல்லணும், முடியவே முடியாது. இன்னொரு காமெடி என்னன்னா, நான் செக் பண்ணி பார்த்து சும்மாவா சொல்லல, ஒரு பத்து அக்குபஞ்சல் டாக்டர், அக்குபஞ்சல் இல்லை நாடி பார்க்குற பத்து டாக்டர் லைனாக பத்து ரூம்ல உட்கார வச்சுக்கோங்க. ஒருத்தரை பத்து ரூம்லேயும் போயிட்டு வெளியே வரணும், ஒரே ஒருத்தர் பத்து ரூம்லேயும் போயிட்டு வெளியே வரணும், யாரும் ஒருத்தருக்கு பேசிக்கூடாது. இந்த பத்து பேரும் கொடுக்குற ரிப்போர்ட் ஒரே நாடி இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்து சொல்றாங்க இந்த நாடி இல்லை அந்த நாடி இல்லைங்க. அப்போ எது உண்மை? இப்போ யார் பார்த்து உண்மை? ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆறு மணி நேரம் கொடுத்து பத்து நிமிஷம் கொடுத்து நாடி மாறிட்டே இருக்கு, ஒன்று அதிகமாக துடிக்குது கம்மியாக துடிக்குது. அதனால அப்படி நாடி ஒழுங்காக பார்க்குறதா இருந்தோம்னா, ஒருத்தர் இருந்தால் நான் படுக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக சவாசனம் இருக்க வச்சு அதுக்கப்புறம் நாடி பார்த்தா ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா இந்த அரை மணி நேரத்தில் என்ன பண்ணாலும் தெரியாது, தண்ணி நிறையா குடிச்சிருப்பாரு, சாப்பிட்டாரே சாப்பிட்டுப்பாரு, கண்ணு கலக்க கொடுத்துருப்பாரு, நாடி கலக்க துடிச்சிட்டு இருக்கோம். ஒரு பத்து நிமிஷம் சவாசனத்தில் இருந்து உடம்புல இருக்கிற எல்லாருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாடி பார்த்து ஒரு நாடியில தெம்பு இல்லைன்னா அங்கதான் பிரச்சனை. இந்த மாதிரி நாடி பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அக்குபஞ்சல் பயிற்சி பண்ணலாம். அக்குபஞ்சல் படிச்சவங்க அதுல என்ன எது இதெல்லாம் குணப்படுத்த முடியும், இதெல்லாம் குணப்படுத்த முடியாது, இதுல சயின்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எதுக்கு பண்ண எதுக்கு பண்ண தெரிஞ்சிடும். அதனால எமர்ஜென்சிக்கு போக நாள்பட்ட நோய்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பே தவிர நீங்க தான் ஒரு நோய் குணப்படுத்தணும். ஒரு பாட்டில் இருக்கு, இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி தான் ஆரோக்கியம், பாட்டில் தான் உடம்புன்னு வச்சுக்கங்களேன். இந்த பாட்டில் ஃபுல்லா ஓட்டையா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அக்குபஞ்சருங்கிற பேர்ல இந்த பாட்டில தண்ணி ஒட்டம்ல ஊத்துறீங்க. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், நீரோதெரபி, மூத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங் என்னவோ பண்ணுங்க. அதெல்லாம் என்னன்னா உங்க பாட்டில் நினைக்கிற டெக்னிக். பாட்டில தண்ணி ஊத்துற பத்தியே கலப்பட்டிருக்கீங்களே, இந்த பாட்டில் நிறைய ஓட்டை இருக்கு, இது அடைக்கிறதுக்கு கவலையே படுறதில்ல. அக்குபஞ்சர் போன உடனே பாட்டில் நிறைச்சு வச்சிடறாங்க, இன்னும் நல்லா இருக்குது, போன நல்லா இருக்குது, அடுத்த நாள் ஏன் போட்டி வலிக்குது? ஓட்டை இருக்கு இல்லையா, அக்குபஞ்சர் மூலமா கிடைச்ச சக்தி இந்த ஓட்டை வழியை வெளியே போனால மறுபடியும் வலிக்குது, மறுபடியும் போறீங்க. உங்க ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் போய் பாருங்க, ஒரு தடவை தொட்டா போதும் நோயெல்லாம் போடுவாங்க. ஸோ டாக்டர் மட்டும் செய்யறது ஒன்றும் கிடையாது, நோயாளி செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. ஓட்டி அடைக்க வேண்டியது நம்ம கடமை, ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டரோட கடமை. எல்லா டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஓட்டை அடைக்கிறது என்ன? அதனால ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது, ஓட்ட வழியும் வரைய மாட்டேங்குது. சில பேருக்கு ஓட்டை இல்லை, பாட்டமே இல்லை, என்ன கொடுத்தாலும் அப்படியே போயிடும். முதல்ல பாட்டத்தை ஒட்டுங்க, ஓட்டை அடையுங்க, அப்புறம் ட்ரீட்மெண்ட் பாருங்க, சக்சஸ் ஆகும். எல்லா மருத்துவமும் நல்ல மருத்துவம், நாம நோயாளி செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போன நல்ல மருத்துவம். உபயோகப்படுத்தலாங்க. ஒன்றும் கிரவுண்ட் வாட்டர் குடிக்கிறதுனால கிட்னி கல்லெல்லாம் வராது. உங்க கிட்னி ஸ்ட்ராங்காக இருந்தா அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல பொருளையும் ரத்தத்தில் அனுப்பும், கெட்ட பொருளை மூத்திரம் அனுப்பும், அவ்வளோதான் தெரியுது. ஸோ இது தண்ணி மேல குற்றம் இல்லை, நம்ம கிட்னி ஒழுங்காது. ஸோ எப்பவுமே அடுத்தவங்களை காரணம் சொல்றதுக்கும் அடுத்தவங்களை தப்பு சொல்ல ஆரம்பிச்சா அந்த விஷயம் நம்மளை உருப்படவே முடியாது. எப்பவுமே உலகத்துல எது தப்பு நடந்தாலும் பாருங்க, நோய் வந்தா
ஏன் உடம்பு ஒழுங்கா இல்ல, ஒரு டென்ஷன் கோபம் பயம் வந்தா ஏன் மனசு ஒழுங்கா இல்ல? நாம என்ன பண்றோம், ஏதாவது பொருள் திருடு போச்சுன்னா எவனோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், எவனோ ஒருத்தர் திருடுற அளவுக்கு நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டு. இப்படி எது நடந்தாலும் இதுக்கு காரணம் ஞாபகம்னு சொன்னா அதை சரி பண்ணுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்த மாதிரி சொன்னா ஒன்னும் கோபம் நம்ம தப்ப சரி பண்ண மாட்டோம். அதனால தண்ணியில ஒரு குறையும் இல்லை, அந்த தண்ணியை குடிச்சாலும் நமக்கு நோய் வராத அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருந்தா. நிறைய பேர் சாக்கடை சாமியாரு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஊர் இருக்கிறாங்க சாக்கடை தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க, எதையும் சாப்பிட மாட்டாங்க, நல்லா தான் இருக்காங்க. சாக்கடை தண்ணியை குடிச்சு நல்லா இருக்கும்போது நம்ம கிரவுண்ட் வாட்டர்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, குடிங்க ஒன்றும் ஆகாது. அப்போ பிரச்சனை வாந்தி வர தடுக்கிறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடும், உள்ள போன சாப்பாடு ஒழுங்கா இல்லாதனால போதும் பச்சை தண்ணியில கண்ணு கழுவிக்கலாம், கிளாநெல்லி அப்படியே தண்ணியில கரைச்சி குடிச்சா குடிச்சுக்கலாம். கிளாநெல்லி எவ்வளவு சாப்பிடுறோமோ கண்ணுக்கும் லிவருக்கும் நல்லது. ஏப்பம் நிறைய டைப் இருக்குங்க, பசி எடுக்கும் போது ஏப்பம் வரும், அது பேர் பசி ஏப்பம் பேரு. கேஸ் இருந்தா ஏப்பம் வரும், அது கேஸ். சாப்பிட்டு கரெக்டா முடிக்கும் போது ஏப்பம் வரும், ஜீர்ண ஏப்பம். சாப்பிட்டு சாப்பாடு ஒழுங்கா இல்லாம ரொம்ப நேரம் தங்கி இருந்தா குளிச்சு ஏப்பம் வரும். இப்படி நிறைய ஏப்பம் இருக்கு, வரதை பொறுத்து இருக்கு. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஏப்பம் தெரிஞ்சா போதும், பசி ஏப்பம் தெரிஞ்சா போதும். ரெண்டாவது சாப்பிடும் போது ஏப்பம் வந்தா ஜீரண வயசுன்னு அர்த்தம், இந்த ரெண்டு ஏப்பம் தெரிஞ்சா போதும், புளிச்சு ஏப்பம் வரவே கூடாது. அதாவது நம்ம உடம்புக்கு காத்து பத்துலன்னா கொட்டாய் வரும். கொட்டாவின் என்னன்னா உடம்பு காத்து பத்துல, காத்து அதிகமா தேவைப்படுது. அப்போ பாரு நிறைய நான் பேசிட்டு இருக்கேன்னா, நான் பாருங்க பேசி முடிச்சு இப்ப ஒரு 6 மணிக்கு பேசி முடிச்சு வச்சுக்கல, 6 மணிக்கு முடிச்சு விட சும்மா பதில் பாருங்க, கொட்டாய் வந்துட்டே இருக்கும். ஏன்னா 6 மணி நேரம் 2 பேரும் பேசியிருக்கேன், உடம்புல காத்து கம்மியா போச்சு, கம்மியான காத்த மூக்கு வழியா போறதுக்கு டைம் இல்ல, வாயிலே பிடிச்சி இழுக்குது. சும்மா பார்த்ததை எதுக்கு கொட்டாய் வருது? சும்மா உடம்பு வேலையே இல்லையா, நுரையில அதிகமா வேலை செய்யலையா, ஆனா காத்து அதிகமா தேவைப்படும். அப்ப என்ன பண்ணுது, உடம்புக்கு எப்ப காத்து அதிகமா தேவைப்படுதோ அப்போ கொட்டாய் வந்து காத்து நிறைய எழுந்துருக்குது. நீங்க பயப்பட வேண்டாம், அது ஒண்ணு பெரிய தப்பெல்லாம் கிடையாது, அது உடம்பு செய்யற அட்ஜஸ்ட்மெண்ட். இது நோயும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது, கொட்டாய் வந்தா கொட்டாய் படுங்க பரவாயில்ல. கூட்டமாக இருக்கும் பொழுது 2 அல்லது 3 பேருடைய மேலுக்கு மேல் போவது வருகிறது அதிகம். கூட்டமாக இருக்கும் பொழுது 2 அல்லது 3 பேருக்கு ஒன்று போல் வருகிறது அதிகம். இது சைக்காலஜி, அதாவது பக்கத்துல யாராவது கொட்டாய் விட்டா கொட்டாய் கூட தோணும். இது எப்படி கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், 4 பேர் ஒன்னா உட்காந்துருப்பா, நான் ஒரு கதை சொல்றேன், நான் போன வாரம் கார்ல போயிட்டு போனது திடீர்னு வந்து ஒரு இன்னொரு கார் வந்துருச்சு, கேஸ் அடிச்சிருச்சு, சண்டை பிடிச்சேன் சொல்லி முடிச்சு விட்டா வந்து சொல்லுவாரு, நானும் இதே மாதிரிதான் 5 வருஷங்களா கார்ல போயிட்டு இருக்கிறேன் காதலி சொல்லுவாரு. இப்படி 4 பேர் கார் கதை சொன்னா அங்க இருக்க 40 பேரும் அவனுக்கு ஆசை வரும், நாமளும் கார் கதை சொல்லணும், அவனுக்கு தெரிஞ்ச கார் கதை. இப்படி எதை பத்தி நம்ம பேசுறோமோ மத்தவங்களுக்கு எல்லாம் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஞாபகம் வந்து அதை சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி கொட்டா விட்டு நம்ம என்ன பண்றோம், நாமளும் கொட்டா இருக்கோம். அவ்வளவுதான். குளிர்காலத்துல பழங்கள் சாப்பிட்டா பத்தாது, பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க குளிர்காலத்துல கொஞ்சமா சாப்பிடுவோம் வெயில் அதிகமா சாப்பிடுவோம். உண்மையிலேயே குளிர்காலத்துல தான் நிறைய ஜீர்ணமாகும், வெயில் காலத்துல ஜீர்ணமே ஆகாது. ஆச்சரியமா இருக்கு, என்ன காரணம்னா நம்ம உடம்பு 30 டிகிரி இருக்கணும், 37 டிகிரி குளிர்காலத்துல குளிர் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா, அப்போ உடம்பு உஷ்ணம் அதிகமா தேவைப்படும் இல்லையா, அப்ப நிறைய சக்கரை செலவாகும், அப்ப நிறைய சாப்பிடுவோம், நல்லா ஜீர்ணமாகும். ஏன்னா உடம்புக்கு சக்தி வேணும், சுகர் வேணும்,
வெயில் காலத்துல சுகர் உள்ளவா என்ன பண்ணுது, உஷ்ணமா மாறுது. உஷ்ணத்தான சக்தி. வெயில் காலத்துல யாருக்கும் பசிக்காது, ஏன்னா உடம்புக்கு சாப்பாடு தேவையில்லை. எதுக்கு, சூடு பண்றதுதான் குளுக்கோஸ் வேணும். எதுவுமே சூடா இருக்கு, அப்ப தண்ணி மட்டும்தான் தேவைப்படும், குளுக்கோஸ் தேவைப்படாது, அதனால பசிக்காது. அதனால குளிர்காலத்துல அதிகமா சாப்பிடுவோம், வெயில் காலத்துல கம்மியா சாப்பிடுவோம். குளிர்காலத்துல வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் பத்தாது. குளிர்காலத்துல பழம் சாப்பிடலாம், ஆனா சப்போட்டா பழம் நிறைய சாப்பிடணும், அதுல நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு. சோ குளிர்காலத்துல சாப்பிடுற பழங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமா இருந்தா மட்டும்தான் தாங்க முடியும். அதனால குளிர்காலத்துல ஹெவியா சாப்பிடுங்க. வெயில் காலத்துல ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்க ரொம்ப நல்லது. குளிர்காலத்துல ஃப்ரூட்ஸை விட சப்பாத்தி சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்பளி போற போதிக்கு அதாவது இந்த குளிரை கூட தாங்க முடியாத அளவுக்கு உடம்புல உஷ்ணம் இல்லை. அது காரணம் உழைப்பு இல்லை. உங்க உடம்புக்கு உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்த கையை கால் ஆக்கி தான் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூடு இருக்கும். இந்த குளிரை தாங்கும். குளிர் தாங்க முடியாது, குளிர்களை தப்பு இல்லை, உஷ்ணம் உடம்புல இல்லை. அதனால பயிற்சி பண்ணுங்க, உடம்புக்கு வேலை கொடுங்க, ஃப்ரூட் தாங்க முடியும். இயற்கை என்ன சாப்பிடலாம், எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடலாம். முளைக்கட்டிய தானியங்கள், கேரட்டு, தேங்காய், வெள்ளரிக்காய், அப்படி சமைக்காம சாப்பிட்ற எதுவா இருந்தாலும் காலை சேர்த்துக்கலாம். சமைக்கிறத மத்தியில வச்சுக்கோங்க. லிம்பாட்டிக் சிஸ்டம்னு பேரு. நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது இல்லைங்களா, ரத்த ஓட்ட பாதை, அதை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இருக்கு. அது நீங்க தூங்கினாலும் தூங்காட்டியும் பேசினாலும் பேசாட்டியும் அது ஆட்டி பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரத்த ஓட்டம் மாதிரியே அது கூடவே சேர்ந்து ஒரு ஓட்டம் இருக்கு. இதுக்கு பேர் நிணநீர் ஓட்டம் பேரு, லிம்பாட்டிக் சிஸ்டம் பேரு. இது வழியா WBC அப்படிங்கிற ஒயிட் பிளட் செல்ஸும் உடம்புல இருக்கிற எல்லா நோயை குணப்படுத்துற மருந்தும் சப்ளை பண்ற ஒரு ஓட்டம். இதை ஓட வைக்கிறதுக்கு பம்பே கிடையாது. எப்படி ஓடுன்னு கேட்டா, கையில கட்டுற வாட்ச் இருக்கு இல்லையா, ஒரு வாட்ச் இருக்கு ஆட்டோமேட்டிக் வாட்ச் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கையில கட்டினா ஓடும், டேபிள்ல வச்சா ஓடாது. அசைவு இருந்தா ஓடும், அசைவு இல்லாட்டி ஓடாது. அந்த மாதிரி நம்ம உடம்புல லிம்பாட்டிக் சிஸ்டம்ங்கிற நிணநீர் ஓட்டம் அசைவு இருந்தா ஓடும். யாரெல்லாம் உடம்புக்கு எந்த உறுப்புக்கு வேலை கொடுக்காம வச்சிருக்கீங்களோ லிம்பாட்டிக் சிஸ்டம் ஓடாதனாலே நோய் வருது. யோகா பண்ணா வாக்கிங் போனா உடம்புக்கு வேலை கொடுத்தா ஏன் நோய் குணமாகுதுன்னா, லிம்பாட்டிக் சிஸ்டம் தன் ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணாவே எல்லா நோயும் குணமாயிருக்கு. இதனாலதான் உடம்புக்கு வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, பயிற்சி பண்ணி ஏன் சொல்றோம்னா இந்த லிம்பாட்டிக்ஸ் வேலை செய்யறாங்க. இந்த என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே நீங்க சொல்லியிருப்பேன். என்ன பலகாரம் சாப்பிடலாம் ஒண்ணாங்க, பிரச்சனை என்னன்னா இது நல்லெண்ணெய் விற்கிறாங்க இல்லைங்களா. முதல்ல அது நல்லெண்ணெய் கிடையாது எங்கேயும். நல்ல எண்ணெய்னா ஒரிஜினல் எல்லை கொண்டு போய் செக்குல ஆட்டம் எண்ணெய் வரும், அதுதான் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் யாராவது ஒரிஜினல் ஆட்டி சாப்பிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் விற்கிற எண்ணெய் எப்படி இருக்கு. அதனால தயவு செய்து இனிமேல் உங்க வீட்டு எண்ணெய ஒரிஜினல் நல்லெண்ணெயா மாத்தி பாருங்க, எல்லா நோயும் குணமாகும். அதை விட உலகத்துல மருந்தே கிடையாது. நல்ல கொழுப்பு, நல்ல சக்தி, ஆரோக்கியம் எல்லாமே அந்த எள்ளு எண்ணெயில் இருக்கும். நான் பண்ண எனக்கு முதல்ல தெரியாது, ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள சொன்ன ஆச்சரியம். ஏன்னா நான் எல்லாமே பார்த்தது இல்லை, யாரும் பாருங்க காட்டினது இல்லை, எனக்கு எல்லாத்தையும் படிச்சிருக்கேன், எனக்கு எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணா, சரி நம்ம எள்ளெண்ணெய் வந்து செய்யலாம்னு கேட்டு ஒரு 4 கிலோ 5 கிலோ எள்ளு வாங்கிட்டு போய் ஒரு மிஷினை கொடுத்து அரைக்க போனேன். சிரிச்சாங்க, 4 கிலோ எள்ளெல்லாம் வச்சு அரைக்க முடியாது, ஒரு 30 கிலோ வாங்கிட்டு வாங்க. 30 கிலோ எள்ளு வாங்கிட்டு போய் வெயில நல்லா காய வச்சு கல்லெல்லாம் எடுத்து அப்புறம் 30 கிலோ எள்ளுக்கு ஒரு 1.5 கிலோ பனங்கருப்பட்டி சேர்க்கணும், அப்போதான் அரைக்க முடியும். பனங்கருப்பட்டி வாங்கிட்டு போய் மிஷினில் கொடுத்தோம்னா அந்த இளநியெல்லாம் ஊற்றணுமாமா, 2 மணி இளநி வாங்கி கொடுத்து தண்ணிக்கு போய் இளநி ஊற்றினாங்க. அந்த மிஷினில் போட்டு அரைச்சா ஒரு எண்ணெய் வந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சா அந்த கழிவுலாம் கீழே போய் எண்ணெய் கிடச்சிட்டேன். அதை பிடிச்சி பார்த்தா வாழ்க்கையில் இந்த மாதிரி எண்ணெயை பார்த்தது இல்லை, பிடிச்சது இல்லை, அதுதான் உண்மையான எள்ளு எண்ணெய். ஆனால் விற்கிற எல்லா எண்ணெயும் ஒரிஜினல் நல்ல எண்ணெயே கிடையாது. அதனால தயவு செய்து உங்கள் வீட்டு எண்ணெயை ஒரிஜினலா
ஒரு 50 கிலோ 100 கிலோ வாங்கிட்டு போய் ஒரு தடவை வச்சிங்கன்னா விட்டு போகாது, ஒரு வருஷம் வச்சுக்கலாம். நீங்க இப்ப ஏற்கனவே வாங்குற இந்த எவ்வளவு விலையோ அதே அளவுதான் வரும். கிட்டத்தட்ட நீங்க ஆட்டினீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஆனா நல்ல எண்ணெய், அந்த எண்ணெயை சாப்பிட்டு பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் குணமாகுதுங்க. சொல்ல நம்ப மாட்டீங்க. எனக்கு எப்படி தெரியுங்க, மலேசியா போகும்போது ஒருத்தர் எங்கிட்ட வந்து ஒரு சின்ன டப்பான ஒரு ஒரு என்னமோ மருந்து கொடுத்தாரு, இன்க் பில்லர் போட்டுருந்துச்சு, அதை ஒரு நாளைக்கு 3 சொட்டு குடிங்க எல்லா நோயும் குணமாகுதுன்னு ஒரு பெரிய கம்பெனி ஒரு மிஷின் வச்சு நீங்க போனீங்கன்னா உங்க கையில் ஒரு பொருளை கொடுப்பாங்க, அதை அமுத்தி பிடிச்சிங்கன்னா லேப்டாப்ல ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, அதை செக் பண்ணி சொல்லுது. ஒரு 5 நிமிஷம் கையில பிடிச்சா உங்களுக்கு பிபி சுகர் இன்சுலின் லெவல் எல்லாமே சொல்லிடுது. அது 1.5 லட்சம் நம்ம நீங்க அது வந்து 70 வெள்ளி 70 ரிங்கெட் 70 ரிங்கெட்னா 2000-3000 வரும். இத்தனோடு டப்பால ஒரு மருந்து. அப்புறம் தனியா வந்து சொன்னாரு அது வேற ஒன்றும் இல்லைங்க, சுத்தமான எல் எண்ணெய். நான் போய் ஆட்டி பார்த்தா 1 லிட்டருக்கு ஒரு 100-200 ரூபாய்க்குள்ளதான் வருது. அவ்வளவுதான் மதிப்பு 1 லிட்டருக்கு. ஆனா இத்தனோண்டு பாட்டில் மூவாவே கேட்கிறாங்க, அத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமா இந்த நாட்டில் வரப்போகுது, எல்லாரும் 50 டப்பால 10,000 கொடுத்து எல்லாரும் சாப்பிட போறீங்க. உடனே நீங்களே வீட்டுல அரைச்சு வச்சுட்டீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்க வச்சு பாருங்க. அதனால தயவு செய்து வீட்டு எண்ணெயை ஒரிஜினல் எல்லையா நீங்களே அலைங்க. நம்ம டெக்னிக்ல உங்க நாக்கு பிடிச்ச மாதிரி சுவையா சாப்பிடுங்கன்னு சொல்லிருக்கோம். யாரு சுவையா சாப்பிடுங்க, சுவையா சாப்பிடுங்க. அதுல சின்ன ஒரு சிக்கல் வருது, என்னன்னா பல பேர் நல்ல சுவையை சாப்பிட்றாங்க பட் நோய் வருது. அது காரணம் என்னன்னா ஒரு சுவைக்கு அடிமையா இருக்கு. எப்ப நாம ஒரு சுவைக்கு அடிமையாகும் கேட்டீங்கன்னா பாருங்க, சிம்பிள் டெக்னிக். ஒரு பொருளத்துக்கு வாயில போடுங்க, அதை நல்லா ரசிச்சு சாப்பிடுங்க, அது முழுங்கின உடனே உங்க நாக்குல அந்த சுவை இருக்கும். இருக்கும், இன்னும் முடியல, முழுங்கிட்டீங்க ஆனா நாக்குல சுவை இருக்கும். இந்த நாக்குல சுவை இருக்கும் பொழுதே அதே பொருளை மறுபடியும் உள்ள போட்டா அந்த டேஸ்ட் உள்ள போயிட்டே இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோணும். இதே ஒரு பொருளை வாயில போட்டு அதை முழுங்கினவுடனே வெறும் வாய சப்பணும், நாக்குல ஏற்கனவே இருக்கிற சுவைய சப்ப பண்ணிட்டு நாக்கை எஃப்டி பண்ணி சுவை இல்லாத நாக்கா மாத்தி மறுபடியும் அந்த பொருளை சாப்பிட்டீங்கன்னா 4 முறை சாப்பிட்டா தேகம். இந்த மிச்சர்லாம் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். சில பொருள் பாருங்க, நீங்க உடனே சரி பலாட்டா தெரிவி பிரகாரம் மனசு பிடிச்சமா சாப்பிடலாம். ஏன்னா ஒரு சுவை தீரணும், அந்த சுவை உள்ள போட்டிருக்கோம். ஒரே சுவை உள்ள போட்டிருந்தா உள்ள போயிட்டே இருக்கும். சோ என்ன பண்ணுங்க இனிமேல், இது ஒரு அடிஷனல் டெக்னிக். உணவு வாயில போட்டா மென்னு சாப்பிட்டோன்ன வெறும் நக்க சப்புங்க. சுவையை எல்லாம் போகும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. எந்த சுவைக்கும் நீங்க அடிமையாக மாட்டீங்க, எது எவ்வளவு வேணுமோ கரெக்டா உள்ள போகும். ரெண்டாவது, வெள்ளை சக்கரை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. வெள்ளை சக்கரை விஷம். கரும்பு ஆலையில சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற யாருமே அவங்க வீட்டுல வெள்ளை சக்கரை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த நாட்டு சக்கரைய வெள்ளை சக்கரையா மாத்திரத்துக்கு அவ்வளவு கெமிக்கல் போடுறாங்க, இன்க்ளூடிங் சல்பர். பனங்கற்பட்டி, அச்சு வல்லம், உருண்டை வல்லம், நாட்டு சக்கரை, சப்போட்டா பழம், பலாப்பழம், இதுல எல்லாம் தேனு இதுல நிறைய இருக்கு. அதே மாதிரி தேன் வாங்கும் பொழுது ஒரிஜினல் தேனா பார்த்து வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் தேன் மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்கல. எல்லாரும் இந்த வெள்ளை சக்கரை போட்டு கலந்து வந்து ஊற்றி கொடுத்துருவாங்க. ஒரு மாதம் அப்படியே வச்சிருந்தா கீழே கட்டி ஆயிடும், அது எல்லாமே டூப்ளிகேட். அதுவும் இல்லாமல்
பொதுவாக எல்லா தேனும் இனிக்காது, அதை புரிஞ்சுக்கணும். தேனுதான் கசத்துரும். தேனை குடிச்சா சிம்பிள் டெஸ்ட், தேனை குடிச்சா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உங்க நாக்கு நெல்லிக்காய் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னமோ ஒன்று பண்ணும், அது ஒரிஜினல் தேன். ஆனால் இப்போ இருக்கிற தேன் குடிச்சா நல்லா இனிப்பா இருக்கும், சக்கரை தண்ணி சாப்பிட்டா அப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இருக்கு, ஒரு ஒண்ணுமே கிடையாது. அப்போ சர்க்கரையை வெள்ளை சக்கரை வேண்டாம், மற்ற சக்கரை பாத்தீங்க எள்ளெண்ணெய்க்கு ஒரிஜினல் பயன்படுத்துங்க. அப்புறம் உப்புல வந்து சால்ட் உப்பு பயன்படுத்த வேண்டாம், கல்லு பயன்படுத்துங்க. இத மூணையும் மாத்தி வச்சாலே நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே குணமாகும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க, நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, இல்லைன்னா நோய் வரும் அல்சர் வரும் சொல்றாங்களா? உண்மையிலேயே நேர நேரத்துக்கு சாப்பிட்டாதான் எல்லா நோயும் வரும். பசி எடுத்து சாப்பிட்டா நோய் குணமாகும், நேர நேரம் சாப்பிட்டா நோய் வரும். எப்படி தெரியுங்களா? காலை 10 மணிக்கு 10 இட்லி சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு வேலை செய்யல, சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு 2 மணி ஆயிடுச்சு, உங்க ஷெட்யூல் பிரகாரம் 2 மணிக்கு சாப்பிடணும், டைம் பார்த்து வச்சிருக்கீங்க. ஆனா காலை சாப்பிட்ட 10 இட்லி ஜீரணமே ஆகல, இப்ப 2 மணிக்கு சாப்பிட்டா நோய் வருமா வராதா? இதே காலை 10 மணிக்கு 10 இட்லி சாப்பிட்டு நீங்க மாத்து பாக்கு வேலை செய்யறீங்க, ஏதோ உதவியா வேலை செய்யறீங்க, 12 மணிக்கு நல்லா பசிக்குது, நீங்க நான் இப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன், டைம் பார்த்தா சாப்பிடுவேன்னு வெயிட் பண்ணா நோய் வருமா வராதா? இதுல என்ன புரியுது? பசி எடுத்தா சாப்பிடணும், அதான் கரெக்ட், நேரம் பார்த்து சாப்பிட்டா நோய் வரும். காலை எத்தனை மணிக்கு சாப்பிட வேண்டும்? பசி எடுத்தா சாப்பிடணும். நீங்க 2 மணிக்கு எழுந்திருச்சிருப்பீங்க, 2 மணிக்கு வந்து உங்க வீட்டுல ஒரு ஸ்கிரீன் பண்ணி வச்சிருப்பீங்க, மிஷின் வச்சு வேலை செய்வீங்க, 5 மணிக்கு பசிக்கும், சாப்பிடுங்க. நான் சில பேர் கால் ஓட்டிட்டுருவேன், நைட்டுக்குள்ள கால் ஓட்டிட்டுருவேன், சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிட்டுருப்பேன், அதுக்கு பசிக்காது. ஏதோ ஒரு பார்சல் வாங்கி காரில் போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, 3 மணிக்கு அப்போதான் கப்பல பாட்டு பசிக்கும், அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. 3 மணிக்கு போற வேண்டியதுக்காக லோகரமா நிற்கும் உட்கார, நான் 3 மணிக்கு வந்து புரோட்டா சாப்பிட்டுருப்பேன், ஆணி போட்டு சாப்பிட்டுருப்பேன், ஆச்சரியமா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கு அந்த புரோட்டா, 3 மணிக்கு காலையில் அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அதை சாப்பிட்டு மாடி வந்துட்டு 6 மணிக்கு சேர்த்துருக்கு, வேலை முடிஞ்சுதா? பசி எடுத்தா சாப்பிடுங்க, டைம் எல்லாம் பார்க்கணும், அவ்வளோ அற்புதமா இருக்கும். உடம்பு தூத்திக்கிட்டாலும் ஒரு 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகணும், உடம்புல தண்ணிப்படுது. ஆனா சில பேருக்கு பாருங்க, குளிச்சுட்டு வந்தவொடனே கபகபான்னு பசிக்கும், அவங்க சந்தேகம், நமக்கு தான் பசிக்குதுல்ல, ஏன் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும்? ரொம்பதான் பசி எடுத்தா சாப்பிடும். ஏன்னா யாருக்கு அப்படி பசிக்கும்னா, கூலி வேலை செய்யறாங்க, உடம்புக்கு அவ்வளோ ஹீட்டு, குளிச்சா அதெல்லாம் 5-2 செகண்டுங்க அந்த தண்ணியெல்லாம் ஒன்றும் போய் ஹீட் ஒன்றும் போடல, என்ன அவ்வளோ ஹீட்டாக இருக்கீங்க, நிறைய வேலை செய்றீங்க, ஏகப்பட்ட வேலையை பாத்திரங்களுக்கு துணி துவச்சு அதை பண்ணுறது எல்லாம் முடிச்சு குடிச்சிங்கன்னா அந்த குளிக்கிற தண்ணியோட சுஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அது 2 செகண்ட்ல ஆவியாக போயிடும், நீங்களாம் சாப்பிடலாம். ஒரு வேலையை செய்யாம சும்மா உட்காந்துருந்து குளிச்சா தான் உட்காந்து தேவைப்படும், அதனால குளிச்சோடனே சாப்பிடலாம், புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்புல ஹீட் பாடியா இருந்து நிறைய வேலை செஞ்சு ஆனா இருந்தா சாப்பிடலாம். அதிகமா வேலை செய்யாதவ மனசுக்கும் புத்திக்கு தான் வேலை கொடுக்குறீங்க, உடம்புக்கு வேலை கொடுக்கலன்னா நீங்க உங்களை வெயிட் பண்ணணும். ஆமா, உண்மை. வாஸ்து குறைபாடுகள் என்னன்னா, வெளியிருக்க பஞ்சபூதம் வீட்டுக்குள்ள ஒழுங்கா இல்லை. உங்க வீட்டுல நெருப்பு எப்படி இருக்கு, காத்து எப்படி இருக்கு, வாஸ்து. ஒரு வீட்டுல பொதுவா இந்த ஊர்னா இந்த பக்கம் தான் காத்து அடிக்குது, ஒரு திசையில காத்து அடிக்கும். அப்போ இந்த திசையில காத்து அடிக்குதுன்னா, இங்க சமையல் ரூம் வச்சா சமையல் ரூம்ல போகை வீட்டுக்குள்ள போய் வெளியே போகுதுனால சமையல் ரூம் அந்த பக்கம் இருக்கிறதா வாஸ்து. காத்தோட்டமா இருக்கிற மாதிரி ரூம் செட் பண்ணா வாஸ்து. சூரிய வச்சு உள்ளவங்க இப்படி பஞ்சபூதம் ஒழுங்கா உள்ள வந்து வெளியே போற டெக்னிக் பேர் தான் வாஸ்து. வாஸ்துல சும்மா எல்லாம் கிடையாது, அதை ஒழுங்கா பார்த்தா ஆரோக்கியமா தான் இருக்கும். உடம்பு உஷ்ணம் அதிகமா இருக்கும், உங்க உஷ்ணத்தை கம்மி பண்றதுக்கு சில டெக்னிக் ஃபாலோ பண்ணா சரியா போயிடும். இந்த சீத்தலைக்குன்னு சொல்லுவாங்க, நாக்க மடிச்சு உறிஞ்சு உள்ளுக்குள்ள வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு மெதுவா மூக்கு வழிய காத்த வெளியே விடுங்க, அந்த மூக்கு வழிய வர காத்து அவ்வளவு உஷ்ணமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 முறை செஞ்சு பாருங்க, உடம்பு உஷ்ணம் இறக்கிடும். ஆனா இத நைட்டு தூங்குறதுக்குள்ள பண்ணீங்கன்னா தூக்கம் வராது.
ஏன்னா உடம்பு உஷ்ணம் கம்மியான தூக்கம் வராது, உடம்பு உஷ்ணம் வேணும். இது பகல்ல பண்ணிக்கிட்டு எப்ப உஷ்ணம் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் ரொம்ப நேரம் உள்ள வச்சு காத்து வெளியிட்டீங்கன்னா நிறைய உஷ்ணம் வெளியே போகும். இது சிம்பிள் டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த யூரின் போகும்போது எரிச்சல்லாம் கம்மியாகும். இந்த சிகிச்சை இப்போதைக்கு தமிழ்ல மட்டும் டிவிடியா இருக்கு. தமிழ் புக் வந்து பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ தெலுங்கு டிவிடி வந்துருச்சு, அடுத்தது கனடா மலையாளம் வந்துட்டு இருக்கும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு டிவிடி ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் மொத்த எண்ணம். இதுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது, முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க, டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா www.anatomictherapy.com.org அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா விஷயமும் நீங்க ஃப்ரீயாகவே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் புக்கு டிவிடி ரெடி பண்ணா அதை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி விட்டுருவேன். அப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் ஃப்ரீயா பாத்துக்கலாம். யூடியூப்ல போய் பாத்துட்டாங்கன்னா செலவு மிச்சம், ஒவ்வொரு நாட்டுலயும் சொல்ற டைம் மிச்சம், எல்லாரும் பாத்துக்குவாங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு 2-3 வருஷத்துல உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்துங்கிறதுதான் ஒரு எய்மா போயிட்டு இருக்கு. முடிஞ்சவங்க அதுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நோட்டீஸ்ல பாத்துட்டு வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். மேற்கொண்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, டிவிடி வாங்குங்க, முழுசா ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா இமெயில் மூலமா உங்க டவுட் அனுப்புங்க, இல்ல நீங்க போன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இப்ப வந்து நான் ஒருத்தரே எல்லா இடத்துக்கும் போக முடியலங்கிறதுனால ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருக்கேன் நிறைய. உங்க ஊர்ல யாராவது இந்த விஷயத்த உலக மக்களும் கொண்டு போய் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்து அவங்க நீங்க ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல் அசோசியேஷன் எல்லாம் போயிட்டு ப்ரொஜெக்டரை போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி முடிஞ்சுன்னா நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்டர் மூலமா இல்லை டீம் மூலமா போட்டு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்துடும். அது இல்லாம இப்போ நான் பேசுறது வந்து என்னுடைய அறிவுக்கு பேசுறேன், எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு. அதனால நான் பேசுறதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா தயவு செய்து அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எனக்கு போன்லயோ இன்டர்நெட்லயோ இல்லை அட்ரஸ்லயோ புரிய வச்சிட்டீங்கன்னா சில புக்கெல்லாம் பார்க்கும்போது தோணும் இந்த புக்கு எனக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்படி தோணுச்சுன்னா அந்த புக்கை வந்து எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இன்னும் படிக்க ஆரம்பிச்சு என் நோக்கம் என்னன்னா இப்போ நான் பேசுறது எனக்கு திருப்தி இல்லை, ஏதோ பேசிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இன்னும் சிறப்பாக இதை கொடுக்கணும் ஆசை. அதனால கரெக்ஷன் இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் இது சம்மந்தமா அந்த நாலேஜ் இருக்கோ அதை எனக்கு அனுப்பிச்சு வச்சிட்டீங்கன்னா அது எல்லா மக்களும் போய் சேர்ந்துடும். அப்புறம் ஒரு கேலண்டர் இருக்குங்க, அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் போட்டிருக்கு. இதுல வந்து தனது சாப்பாடு எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி இந்த விஷயம் இல்லைங்களா, இந்த விஷயம் மட்டும் போட்ட மாதிரி இருக்கு. இதை வீட்டில் போய் மாட்டிட்டீங்கன்னா அடிக்கடி இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும் இந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் வரும். தேவைப்பட்ட அதை வாங்கி போயிருக்கீங்க. டிவிடி இல்லாதவங்க தயவுசெய்து வாங்கிட்டு போங்க, ஏன்னா டிவிடி வீட்டில் இருந்துச்சுன்னா திரும்ப பார்க்கணும். தேவைப்படும் டிவிடி வாங்கிக்கோங்க. இந்த டிவிடியில் யோகா முத்ரா வர்மா இருக்கு, இது தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க. இந்த புக்கு ஃப்ரீயாக கிடைக்கீங்க, இந்த புக் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரில் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான கருத்து இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா இதை எழுதி கொடுத்துட்டு புக்கு வாங்கிக்கலாங்க. அதை எழுதி கொடுத்தீங்க என்னன்னா மறுபடியும் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு மெசேஜ் வரும்.